வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குற தமிழ் கிரியேஷன் சேனல் தான் உங்க ஹரி பிரசாத். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிம்பிளஸ் தட், ஒரே வார்த்தையில் சிம்பிளாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவி. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ. மற்ற படத்துக்கு நம்ம போகிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இந்த படத்துக்கு ரிவ்யூ போட போகிறதுல கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இந்த படமும் ஒரு நார்மலான படம் கிடையாது. நம்ம இன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் படம். கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் லெவலுக்கு இந்த படம் பயங்கர சூப்பராக இருக்கும். அதனால் இந்த படத்துக்கு மற்ற படங்கள் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற நார்மலான ஸ்டைலில் நான் ரிவ்யூ போட போகிறதுல என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். மற்ற வீடியோவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே சரளமாக நம்ம பேசணும்ல, அந்த மாதிரி பேசாமல் நான் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு, எனக்கு பர்டிகுலராக எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துக்கு முன்னாடி வேறு சில மார்வல் படங்களை நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படையும் நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தை விட இந்த படத்துக்கு நான் கத்துனது தான் ரொம்ப அதிகம். அப்படின்னா எண்ட் கேம் படத்தை விட ரொம்ப பெட்டராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எனக்கு இப்போவுமே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் தான் நம்பர் ஒன் படமாக இருக்குது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் என்னோட ரெண்டாவது ஃபேவரட் படமாக மாறிடுச்சு. பட் ஸ்டில் இப்போவுமே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் தான் நம்பர் ஒன். பட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தை விட இந்த படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் தியேட்டரில் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் நார்மலாகவே ரொம்ப சைலண்ட்டான ஒரு பையன் தான். அதிகமாக எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன். பட் அந்த என்ஜாய்மெண்ட்டை வெளியில் காமிக்கிற லெவலுக்கு விசில் அடிக்கிறதோ இல்லை கத்துறதோ நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். பட் இந்த படத்துக்கு நான் பண்ணதே வேற. என்னால் சீட்டில் உட்காந்துருக்கவே முடியல, எந்திரிச்சு நின்று குதிச்சுக்கிட்டு இந்த படத்துக்காக நான் கத்துனேன்னா பார்த்துக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட பாடி முழுக்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கத்தி கத்தி என் பாடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் படம் முடிகிற வரைக்கும் என்னால் படத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எந்த ஸ்பைலரும் சொல்ல போகிறதில்ல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே இன்னும் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ லிட்டரலாக எதுவும் இல்லை. மேபி ஒரு சிலருக்கு ஒரு சில நெகட்டிவ் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் மிகப்பெரிய நெகட்டிவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குலாம் தோண ஆரம்பிக்கும். இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்பாயிலர் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வரப்போகிறாங்க, அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் போயிட்டு இருந்தது. அது யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறதில்ல. பட் யார் யார் இனிஷியலாக இந்த படத்தில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மெயினாக படத்தோட வில்லன்ஸ். ஸோ அஞ்சு வில்லன் இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. அஞ்சு வில்லனும் பழைய ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அஞ்சு வில்லன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி அஞ்சு வில்லன்ஸை ஒரே படத்தில் வச்சு மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்திருக்கும். எல்லா வில்லன்ஸுக்கும் சூப்பராகவே அந்த ஸ்டோரியை கொடுத்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தோணலாம் லிசார்டுக்கும் சாண்ட்மேனுக்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு. பட் அவங்களோட ஸ்டோரியாக இருக்கே அதுதான், அந்த ரெண்டு கேரக்டருக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் அவங்களோட கேரக்டராக இருக்கே. பிகாஸ் அந்த கேரக்டர் அப்படி காமிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கணும். மீதி இருக்க மூணு வில்லன்ஸ் டாக்டர் ஆக்டோபஸ், கிரீன் காப்ளின், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ, இவங்க மூணு பேர்த்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்த லெவலுக்கே சாண்ட்மேனுக்கு லிசார்டுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ஒரு கட்டத்தில் அவங்களோட கேரக்டராக இருக்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் அப்படி மாற்றி காமிக்கவே முடியாது. அந்த கேரக்டரை அதோட கேரக்டர் ஆர்க்கில் கொண்டு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். அப்படி அவங்களோட கேரக்டர் ஆர்க்கில் கொண்டு வர பட்சத்தில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மற்ற வில்லன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடுது. இதை நீங்கள் பெரிய நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக எல்லா விஷயமுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் எல்லாமே பிடிச்சிருந்திருந்தாலும் ரெண்டு விஷயம் பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தாண்டி படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, விஎஃப்எக்ஸ், அதே மாதிரி படத்தோட ஹியூமர் சென்ஸ், படத்தோட டைலாக் சாய்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது. ஒன்று, இந்த வில்லன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது, அது மெயினாக லிசார்ட் சாண்ட்மேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பழைய ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் ஸ்பைடர்மேன் கையால் சண்டை போடுறாங்க
ரெண்டு பேர் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி ஆர்க்க சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பர்டிகுலராக ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட எண்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஸோ படத்தோட எண்டிங் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அந்த எண்டிங்கை கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஐடியாவை யோசிச்சிருந்தாங்க பாருங்கள். அந்த ஐடியா உண்மையிலுமே வேற லெவல். படத்துக்கு ஒரு எண்டிங் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. பட் அந்த எண்டிங்குக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் அந்த படம் அந்த மாதிரி முடியுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த படம் முடியணும், அதை தாண்டி வேற எந்த வழியிலையும் இந்த படத்தை முடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சூப்பராகவே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க், அதே நேரத்தில் ரைட்டிங் இதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஈவன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பெனடிக்ட் கம்பர்பேட்ச் நோவே ஹோம் படத்தோட டேரக்டர் ஜான் வாட்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக இந்த மல்டிவர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அண்ட் சொன்ன விஷயம் அப்படியே படத்தில் இருக்கு. படத்தோட எண்டிங்கில் அந்த மல்டிவர்ஸ் பிரச்சனையை முடிச்சிருவாங்க, அது ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பாயிலர் கிடையாது. அண்ட் அந்த மல்டிவர்ஸ் பிரச்சனை எப்படி முடியுது அப்படிங்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாவை படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பர்டிகுலராக எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் அதை தாண்டி நான் இனியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் எல்லாமே மோஸ்ட்டாக பாசிட்டிவ் தான். அண்ட் ஒரு சிலருக்கு மட்டும் பர்டிகுலராக பர்சனலாக பார்க்குறப்ப ஒரு சில நெகட்டிவ் இந்த படத்தில் இருக்கலாம். அதை தாண்டி இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தான். பட் ஆனால் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஸ்டில் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படம் இந்த படத்தை விட கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் தான், ரொம்ப பெட்டர் கிடையாது, கொஞ்சம் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படம் நோ வே ஹோம் படத்தோட பெட்டர். அதனால் எனக்கு எப்பவுமே நம்பர் ஒன் படம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் தான். அடுத்து ரெண்டாவது ஃபேவரட் படமா இப்ப ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் மாறிடுச்சு. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கா இல்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் தான் ஸ்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் படமா, அத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க மார்வல் படங்களிலேயே எந்த நம்பர்ல உங்க லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்பைடர்மேன் படம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா இருக்கும். இந்த ஸ்டோரியை ரொம்ப ரஷ் பண்ணி உங்ககிட்ட சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸ்டோரியை பொறுமையா நிதானமா தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் படம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு படத்தோட மொதல் 5 நிமிஷம் இனிஷியலாக ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்லேருந்து நோ வே ஹோம் படம் கண்டினியூ ஆகுதுல அந்த ஒரு மொதல் 5 நிமிஷம் சீக்வன்ஸ் மட்டும்தான் ஆல்ரெடி பார்த்த சீக்வன்ஸாகவே இருக்கும். அண்ட் அதில் பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அடுத்து வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸையும் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி சரியாக தெரியல ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் அந்த மாதிரி படத்தோட எல்லா இடங்களையும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் படம் முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல அந்த மாதிரி என்ஜாயபிளான சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் தான் பேசுகிற முக்காவாசி டைலாக்குக்கு ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்த ஆரம்பித்தாங்க. இது தாண்டி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அந்த படத்துலையும் ஏகப்பட்ட டைலாக் இருக்குது, ரொம்பவே சூப்பரான டைலாக். அந்த டைலாக்குக்குள்ளே ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கனால அந்த படத்துலையும் நிறைய டைலாக்குக்கு ஃபேன்ஸ் ரொம்ப கத்திருப்போம். பட் அதை விட ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டைலாக்குக்கு மட்டும்தான் ஓவரால் படத்துலேயே ஃபேன்ஸ் கத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாண்டி மீதி இருக்க டைலாக்ஸ் ஜஸ்ட் அந்த இடத்துல டைலாக்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் உங்கள் மனசுக்குள்ளே வரும். நீங்கள் எல்லா டைலாக்குக்கும் கத்துவீங்க. அதெல்லாம் ஒரு படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு சில விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸுக்கு நம்ம ரொம்ப கத்துவோம், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் சில பல சர்ப்ரைஸுக்கு நம்ம பயங்கரமாக கத்துவோம், அது எப்பவுமே நார்மல் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் நிறையா டைலாக்ஸுக்கு நிறையா ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு படம் முழுக்க முழுக்க என்ஜாய்மெண்ட்டோ என்ஜாய்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக இந்த படத்தை உடனே பார்த்துருங்க. ஏன்னா அதுக்குள்ளே நிறையா ஸ்பாய்லர் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம சேனல்லையே இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இல்லைன்னா நாளைக்கு காலையிலேருந்து ஸ்பாய்லரோட சேர்த்து படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அடுத்து போஸ்ட் கிரெடிட் சீன் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாத்தையும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்பவும் போல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. மிட் கிரெடிட் சீன் ஒன்று, போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று. அதில் மிட் கிரெடிட் சீனில் ஒரு சீக்வன்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சீக்வன்ஸும் உண்மையிலுமே தாறுமாறதாக இருக்கும். அதை பற்றி ஸ்பாய்லரோட நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பேசலாம். அடுத்து ஃபைனலாக போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சீன் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ட்ரெய்லர் இருக்கு. இது பெருசாக எந்த ஸ்பாய்லரும் இல்லை. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தோட ட்ரெய்லர் தான் 2வது போஸ்ட் கிரெடிட் சீனாக வச்சிருக்காங்க. ஈவன் ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது, ஒரு டீசர்னு சொல்லலாம். 1 நிமிஷத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அது போஸ்ட் கிரெடிட் சீன். எல்லா கிரெடிட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். கிட்டத்தட்ட கிரெடிட்ஸ் மொத்தமும் ஓடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்னடா ஃபுல்லாக கிரெடிட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு, இதுக்கு மேலே எந்த சீனும் வராதாட்டிருக்கு அப்படின்னு தேட்டரை விட்டு வெளியில் வந்துடுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கிரெடிட்ஸ் ஃபுல்லாக ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீசர் ப்ளே ஆகும். 1 நிமிஷம் டீசர்,
அண்ட் நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், அந்த டீசரை பார்த்துட்டிங்கன்னா இப்போ நோவே ஹோம் படம் மிகப்பெரிய படம் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அதை விட மல்டிவர்ஸா மேனஸ் படம் மிகப்பெரிய படமாக இருக்கும் போலவே அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாம் ஹாலண்ட் இதுக்கு முன்னாடி நிறையா இன்டர்வியூவில் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் தான் சோலோ படங்கள்லேயே ரொம்ப பெஸ்ட்டான சோலோ படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி பெனடிக்ட் கம்பர்பேட்ச் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறப்ப, அப்படியா வெரி வெயிட் பண்ணுங்க, அடுத்து மல்டிவர்ஸா மேனஸ் படம் வரும், அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எது பெஸ்ட் சோலோ படம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்ன விஷயம் தான் எனக்கு உடனே அந்த டீசரை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. ஸோ கண்டிப்பாக நோவே ஹோம் படத்தை விட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் மிகப்பெரிய படமாக வரப்போகுதாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைச்சிது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக நோவே ஹோம் படத்தை விட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அதனால ஃபைனலாக அந்த டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து வெளியில் வாங்க. இந்த டீசர் இப்போதைக்கு நோவே ஹோம் படத்தோட போஸ்ட் கெடிட்ஸ்னா உங்களால் தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆன்லைனில் யூடியூப்ல இன்னும் மார்வல் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை, ப்ராபப்ளி இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே அதை ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்டாக பிரேக் டவுன் போட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய டைம் இந்த ட்ரெய்லரை பார்க்குற சான்ஸ் கிடச்சிதுன்னா அதுக்கு முன்னாடியே கூட அந்த ட்ரெய்லரை நான் பிரேக் டவுன் சேனலில் போட்டுறேன். நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தோட ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.